இன்றைய நாளுக்குரிய வேத பகுதி மார்க் 12 அதிகாரம் வசனங்கள் 1 17 வசனம் வரை. மார்க் 12 அதிகாரம் வசனங்கள் 1 17 வசனம் வரை. இன்றைய வேத பகுதியில் நாம் 2 சம்பவங்களை வாசிக்கின்றோம். 1, கொடிய குத்தகைக்காரர் ஓமை. 2, சீசருக்கு வழி செலுத்துதர். கொடிய குத்தகைக்காரர் ஓமை. இயேசு தமது கலிலேயா பணியை தொடங்கிய போது அங்கே பரிசேயர், மறைநூல் அறிஞர் போன்றவர்களுடன் மக்கள் சார்பாக பல மோதல்களில் ஈடுபட வேண்டியதாக இருந்தது. அதே பாணியில் நாம் எருசலேம் பணியிலும் இயேசு எதிரிகளுடன் பல மோதல்களில் ஈடுபட வேண்டியதாக இருந்தது. எருசலேமில் வாழ்ந்த சமய தலைவர்கள் அவரை தங்கள் சூழ்ச்சியில் சிக்க வைக்க வழி தேடினர். கொடிய குத்தகைக்காரர் ஓமை ஒரு தொடர் உருவகம். திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் மக்களையும், தோட்டத்தின் உரிமையாளர் கடவுளையும், தோட்ட தொழிலாளர்கள் யூத தலைவர்களையும், பணியாளர் வெவ்வேறு பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினரையும் குறிக்கின்றது. இறுதியாக வரும் தோட்ட உரிமையாளரின் மகன் இயேசு கிறிஸ்து. தம்மை யூத தலைவர்கள் கொல்லப் போகிறார்கள் என்பதை இயேசு இந்த ஓமையின் மூலமாக மிக தெளிவாக கூறுகின்றார். திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் ஒழிக்கப்படுவார்கள். இனி திராட்சை தோட்டம் வேறு ஆட்களிடம், அதாவது யூதர் அல்லாத வேறு இனத்தவரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற போதனைகளை கேட்டதும் யூத தலைவர்கள் ஆவேசத்துடன் இயேசுவை கொலை செய்ய முற்படுகிறார்கள். இறையாட்சி பணியின் இறுதி நோக்கம் பல இனத்தவரும் இணைந்த திருச்சபை உருவாக வேண்டும் என்பதே. இந்த அமைப்பிற்கு இயேசுவே மூளைக்கல்லாக இருப்பார். இத்திருச்சபை தொடர்ந்து இறையாட்சி பணியாற்றும். சீசருக்கு வரி செலுத்துதல். ரோமையர் காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த யூதர்கள் சீசருக்கு வரி செலுத்த வேண்டியவர்களாய் இருந்தனர். ரோம அரசின் அநியாயமான வரிகளை அவர்கள் எதிர்த்தனர். இதே மனநிலையில்தான் இயேசுவும் இருந்தார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இதை அவர் பேச்சில் வெளிப்படுத்திவிட்டால் அவர் சீசருக்கு எதிராக பேசி மக்களை தூண்டிவிட்டார் என்று குற்றம் சாட்டி விடலாம் என்ற சூழ்ச்சியுடன் பரிசேயர் இயேசுவை அணுகுகிறார்கள். பரிசேயரின் சூழ்ச்சியையும் அவர்களின் வஞ்சக புகழ்ச்சியும் சரியாக எடை போட்ட இயேசு நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த உருவத்தை பரிசேயரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றார். சீசரின் நாணயத்தை ஏற்றுக்கொண்டது சீசரின் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டதற்கு சமம். ஆகவே சீசருக்கு உரியதை சீசருக்கு கொடுங்கள் என்று கூறிய இயேசு சீசரை விட உயர்ந்தவரான கடவுளின் ஆட்சியை பற்றி யூத மக்கள் கவலைப்பட வேண்டும் என்று இங்கு அடித்து கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு வேறொரு விளக்கமும் தரப்பட்டுள்ளது. யூதர்கள் சீசரின் உருவம் பொறித்த நாணயத்தை பயன்படுத்துவது அவர்களுக்கு சட்டவிரோத செயல். எந்த உருவத்தையும் பொறிக்கக்கூடாது, உருவங்களுக்கு பணிவிடை புரியக்கூடாது என்பது யூத சட்டம். ஆகவே இயேசு யூத தலைவர்களை ஏளனப்படுத்துகின்றார். பின்னர் சீசருக்கு உரியவனற்றி சீசருக்கு கொடுங்கள் என்று குறிப்பிடுவது உண்மையாகவே சீசருக்கு எது உரியது என்று அவர்களுக்கு சிந்திக்க வைக்கின்றார். வரிகள் சீசருக்கு உரியவனல்ல, மக்களின் பணியும் ஏற்பும் சீசருக்கு உரியவனல்ல என்பதை இயேசு வெளிப்படையாக சொல்லாமல் சூசகமாக சொல்கின்றார். அதாவது சீசர் தன்னை கடவுளாக யூத மக்கள் வணங்க வேண்டும் என்பதை இப்படி மாற்று வழிகளின் மூலமாக மக்களிடையே உட்படுத்தி உள்ளான் என்பதை இயேசு புரிய வைக்கின்றார். இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுளுக்குரியதை, கடவுளுக்குரிய வணக்கத்துக்குரியதை, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நாம் உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்கு செலுத்தி வருகின்றோம். அத்தகைய காரியங்களை இன்றைய நாளிலே கூட நாம் சீர்த்துக்கி பார்த்து கடவுளுக்கு உரிய முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்கவும், உலகத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டுமே கொடுக்க நாம் முயற்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கென ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன்.